புகங்கள் நிறைந்த திரைப்படம் கார்பன் உங்கள் சி எஸ் வேல்யூ ஓடிபி சரவண பெருமாள் நிறைய சிஏஜி அறிக்கையின் படி பார்க்கின்ற பொழுது தேர்தல் பத்திர திட்டத்தில் செய்திருக்கிற முறைகேடாக இருக்கட்டும் ஹிண்டன்பெர்க் அறிக்கையில் வந்த பல முறைகேடுகள் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி ஒன்பதரை ஆண்டு கால ஆட்சியுடைய சாதனைகளை சொல்வதற்கு என்று எதுவும் இல்லை ஆகையினால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் என்று சித்தரிக்கிறதற்காக இது போன்ற ஆய்வு சோதனைகள் நடப்பதாக சொல்கிறாங்க அனைவருக்கும் நியூஸ் செவன் குழுமத் குழுமத்தினருக்கும் நேர்களுக்கும் தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள்னு என்னோடய பொன்னான கருத்துக்களை உலக தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை பேசினாலும் வந்து கடைசியில் வந்து இண்டன் பர்க்குக்கு போயிடுவாங்க இண்டன் என்ன தெரியுங்களா ஒரு மூ ரெண்டே பேர் ஆரம்பித்த கம்பெனி ஆறு பேர் வேலை செய்கிறாங்க

அப்படி இருக்கும்போது எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க்கு இங்கே இருக்கக்கூடிய அதானியை பற்றி வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய அதானியை பற்றி சாதாரணமாக இருந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்க அதானியை பற்றி இரண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சன் சிங் தலைமையிலே ப்ரைம் மினிஸ்டர் அலுவலகம் கூட்டி சென்ற அனைத்து பிஸ்னஸ்மேன் டெலிகேஷன் குயின்ஸ்லாண்டுக்கு போகிறாங்க அந்த கோல் இதுக்காக அப்படி கூட்டிக்கொண்டு செல்லப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்தினால் திமுக ஆட்சியில் இருந்தபோது

நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறேன் அதுல பொதுவா என்னன்னா டாடா குரூப்ல ஒரு இது இருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அதான் அம்பானி குரூப்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு நிறைய ட்ரஸ்ட் கம்பெனிஸ் வந்து பொலிட்டிகல் வந்து ஃபண்டிங் குடுக்கறாங்க யார் ஆ கட்சியை ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஃபண்டிங் குடுக்குறாங்க அவங்க என்ன மாதிரி பாலிசிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு புரியுதுங்களா இப்போ சுப்ரீம் கோர்ட் வெளிவடத்தன் வேணும் அததான் நான் சொல்ல வர்றேன் அததான் நான் சொல்ல வரேன் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ட்ரஸ்ட் வேணா ஃபண்டிங் குடுக்கலாம் ஆனா வந்து அம்பா அதானி ட்ரஸ்ட் வந்து தெளிவா சொல்லுச்சு நீங்க வந்து உங்களுக்கு ஃபண்ட் கொடுத்து கிடையாது எங்களுக்கு எந்த பாலிசியும் நீங்க வந்து சரியான ப்ராப்பரான கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி அமைப்புகளின் சோதனை விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு இதெல்லாம் மீ இந்த சோதனைகள் நடக்குதுங்க அவர் இல்லை அவர் மூனேவரா இருக்கிறார் அருணன் ஐயா நல்லா மெத்த படிச்சவர் இருபத்தி நான்கு டிரான்சாக்ஷன்ஸை பற்றி செபி வந்து ரிசர்ச் பண்ணி அதில் இருபத்தி ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நார்மல்னு சொல்லிட்டாங்க அண்ட் ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்டில் ஸ்டடி இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஸ்டடிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன நடந்திருக்கு அதெல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க எந்த வழக்கில் சொல்றீங்க இந்த இந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனை இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது பிரகாரம் அவர் சொன்னார்ல செபி வந்து நீங்க சொன்னதுக்கு பாரு நான் குறிக்கிறேன் இல்ல இல்ல நான் முடிச்சுக்கறேன் முடிச்சுக்கறேன் இரு அவங்க முடிச்சுட்டு திரு அருணன் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் சொல்லுங்க உங்க இத கருத்து கொஞ்சம் விரைவா புரியுதுங்களா இத வந்து சொல்லியாச்சு இதற்கு முன்னா முன்பாக குப்தான்றவர் வந்து செபி சேர்மனாக இருக்கார் அவர் வந்து யாரால அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் மன்மோகன் சிங்கால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் அவர் ஒரு தன்னிச்சையாக தேச நலன் கருதி இந்தியாவினோட பினான்சியல் இதை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்புறாரு என்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு நெக்ஸ்ட் பிடிஎஃப் இருக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காரு அவர் அவர் நடுநிலைமையாக அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து இட் இஸ் நாட் அ எரர் இட் இஸ் ரிலேட்டட் டு த ரெகுலர் ஃபேக்சுவல் அக்கௌண்டிங் அரஸ் அதை தான் இருக்க ஒரே வேறு எந்த அரசு கிடையாது கர்நாடகத்தில் நாற்பது பெர்செண்ட் கமிஷன் ஆட்சி பயங்கரமாக நிறைய அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஆளுங்கட்சி எம்எல்ஏ பாஜக ஆட்சியில் இருக்க மேலாம் கையங்கலவமாக அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வந்துச்சு அங்கே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அங்கே வந்து சட்டவிரோதமாக பணம் எதுவும் பரிமாறவே இல்லையா அங்கெல்லாம் வந்து முழுமையாக நல்ல ஆட்சி நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சார் அதாவது இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு விவாதத்தில் கூட டிவி விவாதத்தில் கெம்பண்ணா அந்த க அந்த சார்ஜஸை வைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷனோட பிரெசிடென்ட் கர்நாடகா காண்ட்ராக்ட்ஸ் அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட் அவர் தான் வந்து முதல்ல இந்த பிரச்சனை கலப்பு அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணி ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் அவருக்கு சரியான அமௌண்ட் வரதுனால அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார் இதான் நடக்குது ஆனால் வந்து அந்த சார்ஜை வைக்க வச்சதுக்கப்புறமே அவர் மேலே ஒரு டிஃபமேஷன் இது போடுறாங்க சார்ஜஸ்ஸு கோர்ட்டுக்கு வரவே மறுத்துட்டார் நீங்கள் இது மாதிரி அவதூறு பரப்புறீங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி டிஃபமேஷன் கேஸ் இன்னும் இருக்கு அவர் ரெண்டு நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்பீர் ஆகலை இல்லை நீங்கள் புகார் அடிப்படையில் நடவடிக்கை சோதனைன்னு சொல்கிறீங்களே ஒரு பொது வெளியில் எதிர்கட்சிகள் இந்த புகாரை முன்வைக்கிறது ஒரு ஒரு எங்க ஏதாவது ஒரு இடத்துல சோதனை நடந்து ஒரு விசாரணை நடந்து அது போன்ற செய்திகள் வரவே இல்லையா அதுக்காக கேட்குறேன் எந்த மாதிரி இந்த நாற்பது கமிஷன் விவகாரத்தில்

மேபி இது வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கலாம் இப்போ வந்து நீ இதே தான் அவங்க சொல்கிறாங்க மத்திய பிரதேசில் வந்து பிருத்திவிராஜ் சவான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குறாருன்னு போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சாரங்கள்லாம் வைக்கப்படுறது வந்து காமனாக நான் வந்து ஒரு நான் வந்து ஃபிக்கி அமைப்பில் எஸ் அட்வைசர் எனக்கு தெரியும் எவ்வளோ கமிஷன் போகுது இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க